அதிமுக பாஜக கூட்டணியின் முதல் பிரச்சார பொதுக்கூட்டம் இன்னைக்கு தொடங்குது சென்னை வண்டலூர் அருகே பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் பிரதமர் மோடி பங்கேற்கிறார் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சித் தலைவர்களும் அந்த கூட்டத்தில் பங்கேற்கிறாங்க அரசு திட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்கிறார் ஏற்கனவே முடிந்த திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார் புதிய திட்டங்களுக்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார் இந்த ஒரு மாத இடைவெளியில் பிரதமர் மோடி தமிழகம் வருவது இது நான்காவது முறை தொடர்ந்து நான்கு முறை வந்திருக்கிறார் இது தொடர் வருகை அப்படிங்கிறது திரு கனகராஜ் அந்த கூட்டணிக்கான வலுவை கூட்டுமா பாஜகவுக்கான வலுவை கூட்டுமா இந்த கூட்டணியுடைய பலத்தை கூட்டுறதுக்கான ஒரு முயற்சியாக அதை பார்க்கலாமா அது வர்றதுக்கு முன்னால் நான்கு முறை பிரதமர் வர்றாரு ஆனால் கஜா புயலுக்கெல்லாம் வரல அப்படிங்கிறதோடவும் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு சரி இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் ஒரு போர் வருமோ என்கிற அச்சம் இருக்கிற நிலமையில் அவரால் இங்கே வர முடியுது ஆனால் சாதாரண மேரேஜ் போகிற சமயத்தில் வர முடியல ரெண்டாவது நீங்கள் சொன்னதில் வந்து முடிந்த திட்டங்கள்னு சொன்னீங்க இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னால் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நாலு வருஷமாக இயங்கிக்கிட்டு இருக்க என்டிபிஎல் தூத்துக்குடியில் துவங்கி வச்சார் ஸோ முழுக்க முழுக்க இவங்களுடைய இந்த இதையெல்லாம் ஒரு தேர்தலுக்கான விஷயமாக பார்க்குறதா இருக்குது ரெண்டாவது வந்து தேர்தல் கமிஷன் கணக்கில் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ஒரே இடத்துல அரசு நிகழ்ச்சியும் வச்சுக்க வேண்டியது பக்கத்துலேயே வந்து கட்சி நிகழ்ச்சியும் வச்சுக்கிட்டு இதற்கான செலவுகள்லாம் யார் பாதுகாப்பு செலவுகள் உட்பட இதெல்லாம் சேர்ந்துருக்கு அப்போது ஒரு இது எல்லாத்துலேயுமே ஒரு முறைகேடான வழிமுறையை பயன்படுத்துகிறதாக நான் நினைக்கிறேன் அவர் ஒவ்வொரு முறை இங்கே வருகிற போதும் தமிழக மக்கள் மத்தியில் அவர் செய்யாமல் விட்டு போனால் உங்களுக்கு நினைவு நினைக்கிறேன் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவர் முதல் முதல் தமிழகத்துக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தபோது தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு சேனல்கள் அதை பெரிய அளவுக்கு ஒளிபரப்புனாங்க லைவாகவே போட்டாங்க சில பேர் காசு கொடுத்துருந்துருக்கலாம் ஆனால் பொதுவாக எல்லாருமே வந்து அதை ஒளிபரப்புனாங்க அவ்வளோ பெரிய ஆர்வம் இருந்தது ஆனால் நான்கு ஆண்டுகள் முடிந்த பிறகு எதையுமே நிறைவேற்றாத ஒருவர் என்கிற அம்சத்தில் அது வந்து நிற்கிறார் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதேமாக இந்த ஒத்தையடி பாதையை தொடர்ந்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்லலை அதை தவிர பத்து கிலோமீட்டர் திறந்து வைக்கிறாரு நூறு கிலோமீட்டர் திறந்து வைக்கிறாருன்னு சொல்கிறாங்க இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ஒற்றையடி பாதையும் திறந்து வைக்கிறாரு மாட்டு வந்தி பாதையை திறந்து வைக்கிறாருன்னு இருக்கும் இன்றைக்கி வந்து ஐந்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுறாராம் நீங்கள் வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் இருந்து ஆரம்பித்து எய்ம்ஸுக்கு இன்றைக்கி வர நிதி ஒதுக்கலை என்கிற பிரச்சனை இருக்குது அப்புறம் இன்றைக்கி அடிக்கல் நாட்டுறதுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கும் அதுக்கு ஒரு பெரிய விளம்பரம் அரசு பணம் பெரும்பகுதி செலவாகிறது என்கிற பிரச்சனையெல்லாம் இருக்குது எனவே இதையெல்லாம் மக்கள் கவனித்து கொண்டு தான் இருப்பாங்க ஒரு தடவை போய் சொல்லலாம் ரெண்டு தடவை போய் சொல்லலாம் அஞ்சு வருஷம் போய் சொல்லிட்டு ஆறாவது தடவை வரும்போது உங்களுடைய பேச்சுக்கு ஒரு எந்தவித நம்பகத்தன்மையும் இல்லாமல் போயிடும் எனவே போய் சொல்கிறாரு நிச்சயமாக நிச்சயமாக அவர் பல நேரங்களில் போய் சொல்லு நீங்கள் உங்களுக்கு தெரியும்ல இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் என்னை தொலைத்து கட்ட முயற்சிக்கின்றன பேசுகிறாரு நீங்கள் இந்த கிரெடிபிலிட்டியை நீங்கள் குஜராத் தேர்தலும் போது அவர் பேசின மணிசங்கர ஐயர் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு என்னை கொள்வதற்கு சுப்பாரி கொடுத்தாருன்னு பேசினார் ஆனால் இன்றைக்கு வர அதன் மீது விசாரணை அதெல்லாம் இல்லை எனவே தேர்தல் பிரச்சாரங்களில் அவர் போகிற போக்கில் எத வேணாலும் பேசுவார் என்கிற எண்ணம் தமிழக மக்கள் மத்தியில் இருக்குது எனவே அது வந்து அவர் வர வர இந்த கோபம் அதிகமாகுமே தவிர குறையாது அதிமுகவோடு யாருமே சேர மாட்டாங்க மக்களுக்கு அவ்வளவு கோபம் இருக்குது கட்சிகள் யாரும் போய் சேர்ந்துட மாட்டாங்க பாஜகவுடன் யாரெல்லாம் சேர மாட்டாங்க பாஜகவை யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க இது மாதிரி வேற வேற கோணங்கள்ல அதிமுகவையும் பாஜகவையும் தலைமைப்படுத்தி நிறைய பேசப்பட்டது பெரிய கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க மேற்பட்ட தலைவர்கள் இன்னைக்கு பங்கேற்க போறாங்க கூட்டத்தில் அப்போ மக்கள் மனதில் இருக்கக்கூடிய வெறுப்பு கொஞ்சமா குறையுது பார்க்க வேண்டியது எல்லா விதமாகவும் வெறுக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சா வெறுப்புகளின் உச்சம் தொடுமா இல்லை வெறுப்புகள்லாம் போயிட்டதான் நீங்க பேசுவீங்களா நான் என்ன கேட்குறேன் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் வராரு நேத்தான் டேட்டாஸ் வெளியாகிருக்கு ஜிடிபி குரோத் நாலு வருஷத்துல இப்போதான் அதனுடைய அதல பாதாளத்தை தொற்றுக்குன்னு பேசுறாங்க வாக்கு வங்கி அப்படியே சார் அப்படி நீங்க அந்தந்த கட்சிகள் நான் ஒன்னும் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படி ஒரு தோற்றத்தை பொதுவாக பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த இடைப்பட்ட காலத்தில் நார்த்ல வட இந்தியாவில் நடந்த ஒட்டுமொத்த இருபத்தோரு தேர்தலில் இடைத்தேர்தலில் பதினெட்டு தொகுதிகளில் ஏற்கனவே இருந்த இடத்துல பாஜக பாஜக தோற்றுருக்குங்கிறத நீங்க மறந்துடாதீங்க நீங்க உத்தரப்பிரதேசம் மாதிரியான இடங்கள்ல முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் ரெப்ரசன்ட் பண்ண தொகுதியில படுமோசமா நீங்க மறந்துடாதீங்க இதெல்லாம் நீங்க அதே நிலைதான் இங்க எதிரொலிக்குமா அதிமுகவுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு பாமகவுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி நீங்க பாஜகவுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு அதிமுக செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது இருந்த அதே வலுவோடு இன்றைக்கி இருக்குதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அதில் ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு ஏதோ ஒரு பகுதியில் அது ஏற்பட்டிருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் பாஜக மீது ஒரு கடுமையான விமர்சனம் இப்போ சார் வந்து தமிழ்நாட்டில் போ வந்திருக்காங்க போயிருக்காங்கன்னு ஜென்ரலாக சொல்கிறாரு தவிர இப்போ கூட சொன்னார் நீங்கள் வந்து அடிபட்ட போதெல்லாம் என்னுடைய ஆபத்துக்கு வராமல் நீங்கள் தேர்தல் நேரத்தில் மட்டும் நீங்கள் பணம் கொடுக்குறேன்னு வந்தால் உங்களை யாரும் நம்பலாம் மாட்டாங்க நீங்கள் வாரதாவுக்கு பிறகு கொடுத்ததாக சொல்ல முடியாது ஓக்கிக்கு பிறகு கொடுத்ததா சொல்ல முடியாது எனவே இந்த பிரச்சனைகள்லாம் இங்கே இருக்காது ரெண்டாவது அவர் சொன்னார் அரசு நிகழ்ச்சிக்கு வந்தால் பக்கத்துலேயே அப்படி போடுவாங்க நான் இதில் தான் சொல்கிறேன் விளிமியங்கள் எப்போதுமே ரொம்ப முக்கியம் கேரளா முதலமைச்சர் சமீபத்தில் அவர் அரசு நிகழ்ச்சியில் ஒருத்தர் சேக்குவாரா கொடியை பிடிச்சிருந்த போது கூட இது அரசு நிகழ்ச்சி அந்த பக்கம் போங்கன்னு சொல்கிறார் அங்கேதாங்க தலைவருக்குரிய பண்பு இருக்குது எதை வேணாலும் எல்லாத்தையும் வந்து நீங்கள் கருவாடு சாம்பார் வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் பேசவே கூடாது அது வந்து ஒரு தலைவருக்குரிய பண்பே கிடையாது